அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எதிரியோட காலடி மண், முடி, துணி, ஓட்டோ இது எதுவுமே இல்லாம உங்களுடைய எதிரிய அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, மொட்டைய மந்திரிச்சு வச்சிருவேன், மொட்டைய தடைய விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் காட்டுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, மொட்டையை வைத்து அவங்க செய்யக்கூடிய ஒரு சில தாந்திரிக வேலை தான் இது. பார்க்க ரொம்பவே சிம்பிளா இருக்கும், அதே நேரத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லா வேலை செய்யும். சில பேர் எல்லாம் ஒரு காலத்துல நல்லா இருந்திருப்பாங்க, இப்போ வந்து ரொம்பவே கஷ்டத்துல பணத்தட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வைத்த ஏதாவது ஒரு தீய சக்தினால ஏவப்பட்ட ஏவல், பில்லி, சூனியமா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். பொதுவா நம்மளுடைய வளர்ச்சி ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட பொறாம கந்திருஷ்டி இதெல்லாம் ஏற்படும். இதுவே நம்மளுடைய வளர்ச்சியை ரொம்பவே தடுக்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே நமக்கு செய்வினைகள் வைப்பாங்க. இன்னும் சில இடத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கலாம் நமக்கு செய்வினை, ஏவல், இந்த மாதிரியான விஷயங்களை செய்வான். ஏன்னா நம்ம அவன் முன்னாடி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதனால அவங்களுக்கு பொறாம ஏற்படும். இல்ல ஏதாவது ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டிருக்கும், அந்த சண்டையின் காரணமாக நம்மளை அழிக்கணும், நம்மளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு எதிராக செய்வாங்க. இன்னும் சில பேருக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா, தொழில் போட்டியின் காரணமாக இதெல்லாம் நடக்கும். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, சொத்து தகராறு காரணமாக கூட நம்மளுடைய உறவினர்களே, நம்மளுடைய கூட பிறந்த ரத்த சொந்தங்களே நமக்கு வைப்பாங்க. இவங்களால ஏவப்பட்ட ஏவல், பில்லி, சோனியா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த நபரை மட்டுமே பாதிக்காம அவங்களுடைய டோட்டல் குடும்பத்தையும் பாதிக்கும். ஒரு சில இடத்தெல்லாம் களவு ஆயிடுச்சு, அதாவது திருடிட்டாங்க அப்படின்னா, திருடினவனுக்கு முட்டை மந்திரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எவன் இந்த பொருளை திருடிட்டு போனானோ அவனுடைய வயிறு பெருசாகி அவனுடைய உடம்புல பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மொட்டையை எடுத்துப்பாங்க, எடுத்துட்டு அந்த களவான பொருள் எங்கெங்கெல்லாம் ஆச்சோ அந்த இடத்தெல்லாம் தடவுவாங்க. அதுவும் நார்மலான கோழி முட்டை எடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டா, நார்மல் முட்டை கிடையாது, கருங்கோழியோட முட்டைய பார்த்து எடுப்பாங்க. ஏன்னா மாந்திரிகத்துல கருங்கோழி முட்டையை தான் பயன்படுத்துவாங்க. இந்த மொட்டையில நீங்க ஒரு உருவத்தை நீங்க வரைஞ்சிக்கணும். அந்த உருவத்துக்கு கீழே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்தம்பைய ஸ்தம்பைய அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இல்லனா மாரணம் மாரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அப்படின்னா, எதிரி மரணம் அடைவாங்க. இல்ல அவனுடைய புத்தி பேதலிச்சு போகணும் அப்படின்னா, பேதனம் பேதனம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதிக்கணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி மொட்டையை வாங்கிட்டு உருவத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே நான் சொன்ன மாதிரி ஸ்தம்பைய ஸ்தம்பைய மரணம் மரணம் பேதனம் பேதனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதிட்டு, எந்த இடத்துல களவாச்சோ அந்த இடத்துல ஃபுல்லாவே நீங்க தடவிட்டு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த முட்டையை எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இந்த முட்டைக்கு நீங்க ஊதுபத்தி காட்டணும். என்னுடைய பொருள் வந்து ஒருத்தன் களவு பண்ணிட்டு போயிட்டா அந்த பொருள் எனக்கு திரும்ப கிடைக்கணும், அவனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கலாம். இல்ல இதை தவிர்த்து நார்மலா உங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் போட்டியின் காரணமாக, வீட்டுல சொத்து பிரச்சனை காரணமாக, ஏதோ ஒரு தகராறின் காரணமாக எதிரிகள் உங்களுக்கு தீய சக்திகள் ஏவி விடுறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க வாழவே கூடாது அப்படின்றதுக்காக பலவிதமான இன்னல்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வேண்டிக்கலாம். இப்போ அவங்களுடைய செயலை நம்ம முடக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஸ்தம்பைய ஸ்தம்பைய அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். புத்தி பேதலிச்சு போகணும்னா பேதனம் பேதனம் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஏவல், பில்லி, சூனியத்தால ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மொட்டையை எடுத்து உங்களுடைய உடல் முழுவதும் நீங்க தடவணும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுடைய உடல்களிலும் நீங்க தடவணும். அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளிலும் இந்த முட்டையை வச்சு வச்சு எடுங்க. இதுக்கு நீங்க இந்த முட்டையில அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணணும்னு சொல்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இது பொதுவா பண்ண போறோம். யாரு நம்மளுக்கு எதிரியா நினைத்து நம்மளை வந்து தொல்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இது பாதிப்பு தரப்போகுது. அதனால இதுல நீங்க பயப்படவும் தேவையில்லை, பாவம் பார்க்கவும் தேவையில்லை. ஸோ இந்த மெத்தட வந்து நீங்க எனிக்கு பண்ணா நல்லா பவரா உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, அமாவாசை நாட்கள்ல செய்வது ரொம்ப ரொம்ப பலனை தரும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல எட்டி மரம் இருந்தது அப்படின்னா, அந்த எட்டி மரத்துக்கு அடியில ஒரு பள்ளத்தை தோண்டுங்க. அந்த பள்ளத்தை தோண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, சுடுகாட்டுல இருந்து எரிமேடையில இருந்து சாம்பல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டு வந்து அந்த பள்ளத்துல போட்டுடணும். அதுக்கு மேல நீங்க கொண்டு வந்த முட்டையை வைத்து அதற்கு மேலையும் மறுபடியும் சாம்பல போட்டு அதுக்கு மேல
தோண்டுன மண்ண போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. இப்ப பள்ளம் தோண்டி மூடின இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு மொட்டைய உடைச்சு விட்டுருங்க, பக்கத்துல பொறிய வச்சிருங்க. இவ்வளவுதான் நீங்க பண்ணக்கூடிய வேலையே. இதை நீங்க பண்ண உடனே அந்த முட்டையில நீங்க என்ன வார்த்தை எழுதிருக்கீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய எதிரிகளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதுல வந்து யாரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, சுடுகாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஆவி இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நம்மளுடைய உடல் முழுவதும் நம்மளுடைய வீட்டுல இருந்து தடவி எடுத்துட்டு வந்த இந்த முட்டையில தீய சக்திய கண்டுபிடித்து அதை விரட்டி யார் இதை ஏவி விட்டாங்களோ அவங்கள இந்த ஆவி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிடும். இந்த மெத்தடை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம், இது உங்களுக்கு எந்த அளவுக்கும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே கொடுக்காது. ஏன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பண்ண எதிரிக்காக மட்டும்தான் இதை நீங்க பண்றீங்க, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பயப்படவும் தேவையில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.